பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகளை உரைப்புச் செய்திகளாக பார்க்கலாம். ஆடி மாத மகா சனி பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் வீற்றிருக்கும் மகாநந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. உலக பிரசித்தி பெற்ற விளங்கும் தஞ்சை பெரிய கோவில் பெரிய நாட்டியம்மன் உடனாகிய பெருவுடையார் ஆலயத்தில் அமைந்துள்ள நந்தி பெருமானுக்கு மகா சனி பிரதோஷ நாளில் அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்த பின் சுபாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாதாரணை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆவணி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பெரிய நந்தி பகவானுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் நந்தி பகவானுக்கு அரிசி மாவு, மஞ்சள் தூள், தேன், பஞ்சாமிர்தம், பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, எலுமிச்சை சாறு, உபூதி, சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டன. அப்போது 1000 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் சின்னகுளம் பகுதியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி கோயிலில் மாபெரும் தெப்ப உற்சவம் நடைபெற்றது. இந்த விழாவில் கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், கங்கா தேவி பூஜை மற்றும் உலக நன்மைக்காக நலன் வேண்டி அபிவிருத்தி யாகம் செய்யப்பட்டன. இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து பக்தர்கள் தெப்ப உற்சவத்தை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அமைந்துள்ள சங்கரன் நாராயண சுவாமி கோயிலில் சனி பிரதோஷ வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் நந்தியம் பெருமானுக்கு பால், பன்னீர், சந்தனம், மஞ்சள், திருநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் நறுமண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாதாரணை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஆவணி மாத பிறப்பு சனி பிரதோஷத்தை முன்னிட்டு ராமநாதபுரம் முகவை பெரிய கோயிலில் நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ராமநாதபுரம் சமஸ்தான தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட முகவை பெரிய கோயில் என்று அழைக்கப்படும் சிவன் கோவிலில் ஆவணி மாத சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் வீதி புலா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 1000 பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபுராணத்தை பாடியபடியே நந்தியை வழிபாடு செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் அமைந்துள்ள இளங்கிளி ஆட்சீஸ்வரர் கோயிலில் சனி பிரதோஷ வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் நந்தியம் பெருமானுக்கும் உற்சவர் மற்றும் அம்மனுக்கும் 15 வகையான சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. இதன் பிறகு சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்று தீபாதாரணை காண்பிக்கப்பட்டது. பின்னர் நந்தி வாகனத்தில் உற்சவரும் அம்மனும் கோயிலின் உட்பிரகார வளாகத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு பால், தயிர், சந்தனம், விபூதி, பன்னீர் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு நந்தி பகவான் தங்க கவசத்துடன் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இந்த வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனா்.